ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க அந்த பாணி இன்னைக்கு டெஸ்டி ஆஃப் சோல்ஸில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் இந்த நிறைய அந்த ரைக்கி பிராணிக் ஹீலிங் பொலாரெட்டி அந்த மாதிரி நிறைய அந்த ஹீலர்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ப்ராக்டிஷனர் ஸோ அவங்க தான் ஹீலர்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ஹீலிங் மெத்தடில் ஏதோ ஒரு ஹீலிங் மெத்தடை ஒரு பேஷண்ட் போல் இருந்து அதை அனுபவித்து பார்த்து அதனுடைய ரிசல்ட்டை பார்த்து இது உண்மையாலுமே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர்களும் நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது வந்து ஆன் அ ப்ராக்டிக்கல் பேசிஸ் இது ட்ரூ இது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களும் உணர்ந்தவர்களும் ரெண்டு பேருமே இருக்கீங்க இன்னொரு கேட்டகரியும் இருக்குது இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆட்களும் உண்டு ஆனால் அவர்களுக்காக இந்த ஒரு இன்னைக்கு உண்டான வீடியோவும் இந்த ப்ராக்டிஸ் பண்ண இந்த உணர்ந்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது உண்மை தான் இது வந்து நம்மளுடைய ஆன்மூலகத்திலிருந்து வரக்கூடிய தொடர்புகள் தான் இந்த மாதிரி ஹீலர்ஸ் எல்லாமே வந்து பர்பஸ்ஃபுல்லாக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள் ப்ளஸ் அவங்களுடைய விருப்பத்தின் பேர்லையும் அவங்க இங்கே வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே உண்டான பதிவில் ஊர்ஜிதமாக பார்த்துடலாம் ஸோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஸோ டாக்டருக்கு வந்து டாக்டர் மைக்கிள் நியூட்டன் ஸோ அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி பாருங்களேன் எப்படி ஒரு கேள்வி அவருக்கு உதிக்க உண்டான விடை எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்களேன் அவருக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே பிறக்கிறோம் இறந்துடுறோம் ஸோ அந்த பிறந்து இறந்ததுக்குனா நடுவில் நம்ம நிறையா துன்பங்கள் அனுபவிக்கிறோம் இதனால் நம்மளுடைய உடலில் வந்து அந்த நெகட்டிவிட்டி அந்த ஆன்மாவில் வந்து அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது படியுது ஸோ அதோட நம்ம மேலுலகம் போகும்பொழுது அங்கே அந்த ரெஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது அதை பண்ணித்தரதுக்கு அந்த ஹீலர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் ஆன்மூலகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து போன ஒரு மூணு நாலு பதிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ டாக்டருக்கு என்ன சந்தேகம்னா சி ஆன்மூலகத்தில் நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் எடுக்கிறோம் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடாக தான் பூமியில் வரும் ஸோ அங்கே எடுக்கிறது எல்லாமே அனுபவங்களாக நம்மளுடைய இந்த பூமியில் பிறக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ அங்கே ஹீலர்ஸாக இருக்கிறவங்களும் இங்கேயும் ஹீலஸாக இருக்கணும் இல்லை அவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பிறப்படுத்து வரும்போது இங்கேயும் அவங்க ஹீலர்ஸாக வரணும் இல்லை பிகாஸ் அங்கே என்னென்னலாம் ட்ரைனிங் எடுத்தாங்களோ அது இங்கே அவர்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லை இப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கு எப்படி ஒரு ஒரு ஆளே வந்து விடை கொடுத்தாப்புல ஒரு சப்ஜெக்ட் ஒரு பேஷண்ட் அவர்கிட்ட வர்றாங்க பாருங்கள் அவங்களுடைய அந்த ஆன்மூலகத்தில் பேர் இது ஒரு பெண்மணி அவங்க பேர் புரியன் அப்படின்னு சொல் புரியன் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பேர் அந்த புரியன் வந்து எப்படின்னா அவங்க ஒரு ரேகி பிராக்டிஷனர் ப்ளஸ் மற்ற ஹீலிங் மெத்தட்ஸும் அவங்க ப்ராக்டிஸ் இருக்காங்க அந் அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் ப்ரிக்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே அவங்களும் அங்கே ஆன்மூலகத்துலேயே அவங்க ஹீலர் தான் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல பட் இங்கே வந்து அவங்க பயங்கர எஃபெக்டிவான ஒரு ஹீலர் இவங்க ஹீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாறுதல் வருது ஆனால் அவங்களுக்கு அந்த ஆன் லைஃப் ப்ரிக்ரேஷன் போய் பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஒரு இதே ஓப்பன் ஆன மாதிரியே என்னுடைய தொடர்ச்சி தான் ஏன் இது அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு அவங்க வராங்க பாருங்கள் ஸோ அந்த கேஸ் ஸ்டடிக்குள்ளே வருவோம் டாக்டர் கேட்குறாரு நீங்கள் வந்து அந்த ஆன்ம அந்த சோல் ரெஸ்ட்ரேஷன் ஸோ அந்த நெகட்டிவிட்டி கிளின்ஸ் பண்ணி அவங்களோட இந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா ஸோ சோல் ரெஸ்ட்ரேஷன் அதில் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் அப்படிங்கறத எடுக்கிறேன்னு சொன்னீங்களே ஸோ அதே வேலையை வந்து இங்கே பூமியிலையும் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு லாங் பாஸ் அவங்க வந்து கொஞ்சம் என்ன நடக்குது அந்த பழைய அந்த ஆன்ம உலகத்தோட அவங்க என்ன பண்ணுறாங்கிறது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்கண்ணா ஏன் நான் இங்கே அதை தான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் நான் வந்து இங்கே அதெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து பர்பஸ்ஃபுல்லாக அதே வேலையை நான் இங்கே பூமியில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே பிறந்தே வந்திருக்கேன் எனக்கு இப்போ தான் ஞாபகம் இருக்குது எனக்கு இப்படி இதெல்லாம் தானாக நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருந்தது எனக்கு இப்போதான் புரியுது எங்களுக்கு பேர் நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி அதாவது அங்கே ஆண்மூலகத்தில் மட்டும் கிளென்சிங் அந்த ரெஸ்ட்ரேஷன் இல்லாமல் பூமிக்கு வந்தும் அந்த வேலையை செய்யக்கூடிய எங்களுக்கு பேர் நாங்களே என்ன சொல்லிக்கிறோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ இப்போ தான் எனக்கு ரொம்ப புரியுது நான் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுதுன்னு அவங்க பயங்கர எக்ஸைட் ஆகிடுறாங்க டாக்டர் என்ன கேட்கறாருன்னா ஓகே ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிரி சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு சி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு ரிப்பேர் ஒர்க் பார்க்குற ஒரு மெக்கானிக் மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில் வந்து மக்களை வந்து ஏதாவது ப்ரா ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது ரிப்பேர் பண்ணி அவங்கள வந்து நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதுவான ஒரு வழிபாதையை அமைத்து கொடுப்பவர்கள் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கைண்ட் ஆஃப் அ க்ளீனிங் குரூப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூமியில் பிறந்து நம்ம வந்து ஒரு மனுஷன் துன்பத்தை அனுபவிக்கிறான் அதற்கு அவன் ஏதோ ஒரு காரியம் செய்கிறான் அதனால் அவனுக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏற்படுது அந்த துன்பம் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் அந்த தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய உடலில் எங்கேயோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அதாவது நம்ம இது வந்து அன்னமய கோஷம் உடல் பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குதுன்னு நம்ம திரு தெரியும் தெரியுமா அஞ்சு விதமான கோஷங்களை பிராணமய கோஷம்னு அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது இதை கிளென்ஸ் பண்ணி தந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் சராசரியாக தொடர்ந்து செஞ்சு ஒரே தவிர செஞ்சு செஞ்சு அந்த துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவனை விட்டு போயிடும் அவன் வந்து அவன் வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அவன் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல முடிவுகளை அவனால் எடுக்க முடியும் அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு கிடைக்கும் செல்ஃப் வேல்யூ அவனை அவனே வந்து ஒரு உயர்ந்த ஒரு நிலைமையில வந்து மதிச்சிக்குவான் அவனுக்கு அவனே மரியாதை முதல்ல கொடுப்பான் ஸோ அவனுடைய டிசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே அவனுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஆளாக மாறுறதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய வேலை ஹீலர்ஸ் யாராவது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ட்ரிங் எ வெரி குட் ஜாப் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் தட் ஐ லேர்ன் ரேகி ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை பட் குட்டுங்க ஹீலர்ஸ் அப்போது டாக்டர் மறுபடியும் கேட்குறாரு புரியன் எனக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணு ஆண்மூலகத்தில் வந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கும் இங்கே பூமிக்கு வந்து அங்கேயும் அந்த ரெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நடக்குது இல்லையா ஸோ அந்த ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ் இருக்கும் இங்கே பூமியில் நடக்கக்கூடிய எமர்ஜி எனர்ஜி இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு உண்டான ட்ரெயினிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நார்மலாக இருக்கும் எல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் பட் எங்களை போல் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த பூமியில் வந்து நாங்கள் ஹீலர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து விருப்பப்படுவோம் அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா வேறு பரிமாணங்களில் டைமென்ஷன்ஸ் வேறு பரிமாணங்களில் இருக்கக்கூடிய உலகங்களுக்கு வந்து எங்களை அனுப்பி வைப்பாங்க ஸோ நாங்கள் வந்து இங்கே பிறக்கிறோம் பிறந்த இறந்து மேலே ஆன்மூலகம் போகிறோம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கிறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம் ஸோ பூமியில் மட்டும் இல்லாமல் வேறு பரிமாணங்கள் இந்த மாதிரி அந்த எனர்ஜி ஹீலிங் மூலமாக இந்த நோய்களை குணப்படுத்துவாங்களே ஸோ அந்த மாதிரி வேறு உலகங்கள் வேறு பரிமாணங்களுக்கும் போய் நாங்கள் அந்த இடத்துல படிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு ஸோ உன்னுடைய முந்தைய பிறவையில் இந்த மாதிரி ஏதாவது போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அதாவது பூமி மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கிட்டையாவது அந்த ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணி அப்படின்னோட அவங்க ஒரு செகண்ட் அப்படி அமைதியாகிட்டு கொஞ்சம் ஒரு ட்ரமேட்டிக்கில் சினிமேட்டிக்கில் ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள் ஆமாம் எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ரெண்டு ஒளி உடல் பொருந்திய இரண்டு பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து வேறு ஒரு பரிமாணத்துலேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து எங்களுக்கு எப்படி வந்து இந்த எனர்ஜி வைப்ரேஷனை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது அந்த எனர்ஜி வந்து ஒரே பாயிண்ட்டாக அப்படி கரெக்டாக கொடுக்குற மாதிரி எப்படி நெருக்கமாக ஒரு பாயிண்டாடா ஃபோக்கஸ்டாக அந்த எனர்ஜி வந்து எப்படி செலுத்துறது அந்த எனர்ஜி வந்து கச்சமஜான அப்படி ஸ்கேட்டர் ஆகாமல் அப்படி ஃபோக்கஸ்டே எப்படி அந்த எனர்ஜி செலுத்துறது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் பின் பாயிண்ட் பண்ணி அந்த எனர்ஜியை செலுத்தி அந்த அந்த ஹீலிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னோட டாக்டர் கேட்குறாரு அவங்க வந்து வேறு உலகங்களை சேர்ந்தவர்களா அப்படின்னோட ஆமாம் அவங்க வந்து இந்த பூமியை சேர்ந்தவங்க கிடையாது அவங்க வேறு உலகத்தை சேர்ந்தவங்க அவர்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அறிவு நிலை வந்து எப்படி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு வந்து பபுள்ஸ் மோட்லி மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க தெரியலிங்க எப்படி வந்து அறிவுக்கு வந்து ஒரு உருவகப்படுத்தி எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்படி கூட உயிர் இருக்குதோ என்னவோ அண்டவனுக்கே விளைச்சோம் ஸோ அவர்களுடைய அந்த அறிவினுடைய நிலை பார்க்குறதுக்கு அந்த பபுள்ஸ் நீர் குமிழி இருக்குல்ல மொட்லி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சாஞ்சல் அவங்க வெரி குட் இந்த ஹீலிங் ப்ராசஸ் அந்த எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறதில்ல தேர் வெரி குட் ஸோ அவங்ககிட்ட வந்து நாங்கள் சூப்பராக பாடம் படிச்சுக்கிட்டோம் ஸோ இவங்க இந்த புரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய குரூப்பில் ஆறு பேர் ஆறு பேருமே அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸோ அவங்க வந்து பூமிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஹீலிங் பண்ணுறது அவர்களுடைய வேலை பிகாஸ் கொடுக்கப்பட்ட கடமை இல்லை இவங்களாம் விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டு ஒரு வேலை சரிங்களா ஸோ இப்படிப்பட்டவர்கள் ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி அந்த இது விஷயத்தை படிச்சுக்கிறாங்க ஓகே ஸோ நீ வந்து இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே படிச்சுக்கிறேன் இல்லையா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மராக டாக்டர் கேட்குறாரு படிச்சுக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் இதனுடைய அந்த ஆரிஜின் ஸ்கில் வந்து உனக்கு எப்படி தெரிஞ்சுது நீ வந்து அங்கே கற்றுக்கிட்ட பூமிக்கு வரும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் அதை எப்படி நீ கொண்டு வர உன உனக்கு எப்படி தெரியுது அங்கே நீ கற்றுக்கிட்ட விஷயங்கள் பூமிக்கு வரும்பொழுது உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது நீ அங்கே படித்ததே எப்படி உனக்கு இந்த இடத்துல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி எனக்கு தெரியல நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்பொழுது மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் ஆயிடுது நான் அப்படியே இருக்கேன் ஆ ஃபோக்கஸ்ட் வீம் அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் வந்துட்டு என்ன ஃபோக்கஸ்டு வீம் அது என்ன ஃபோக்கஸ்டு பீம் அப்படின்னு ஒன்று சி ஹீலிங் அப்படிங்கிறது நிறைய முறையில் பண்ணலாம் அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா அந்த ஃபோக்கஸ்ட் வீம் அப்படிங்கிறது எப்படி இந்த லேசர் வந்து ஒரு பக்காவாக ஒரே இடத்துல பின் பாயிண்ட் பண்ணதில்லை இந்த டென்டிஸ்ட்டு இப்போ நம்ம பல்லு பிடிங்கி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மிஷினை வச்சுக்குவான் இங்கே அந்த இது கரண்ட்றாங்க இல்லையா அது எப்படி ஒரு பக்காவாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி அவர்களுடைய உடல்லையோ இல்லை ஆன்ம நிலையிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஹீலிங் கொடுப்போம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான்னால் நான் இல்லை அந்த புரியன் அவங்களுடைய தலையில் மேலே இப்படி கை வச்சுக்குவேன் தலையை தொடாமல் இப்படி மேலே இப்படி கை வச்சுக்குவேன் அப்போ என்னோடய எனர்ஜி கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன் இது எனக்கு ஈஸியான மெத்தடு ஆனால் இன்னொன்று பார்த்தீங்க இது வந்து ஃபாஸ்ட்டான மெத்தடு ஒன்றுக்கு நிறைய தடவை தொடர்ந்து ரெப்படிட்டுவா அந்த ஹீலிங் கொடுத்தா அந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது அதாவது ஸ்லோ ப்ரொசீஜர் மெதுவாக அந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் நீண்ட நேரம் நடக்கும் மெதுவாக நடக்கும் ஆனால் அதனுடைய ரிசல்ட் பக்கா ரிசல்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இன்னும் அதில் வந்து ஆகலை ஸோ நான் வந்து அந்த ஃபோக்கஸ்டு இது அந்த லேசர் மாதிரி எப்படி ஃபோக்கஸ் இது பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாக்டர் உடற வாட்டை காணும் அப்படியா சரி சரி ஓகே ஓகே நீ எல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பேன் இல்லையா அதாவது அந்த ஃபோக்கஸ்ட் ட்ரைனிங்காக எடுத்துருப்பேன் அந்த ஸ்லோ ப்ராசஸ்ஸும் எடுத்துருந்துருப்பேன் என் உன்னால் தான் அந்த ஃபோக்கஸ்டு மெத்தடு தெரியும்னு சொல்லிவிட்டு அது எப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த ஸ்லோ மெத்தட் எப்படின்னு சொல்லி பார்ப்பேன் அவர் இவரு வாய்ப்பு கொடுக்குறவருங்க அந்த ஸ்லோ மெத்தட் எப்படின்னு சொல்லி பார்ப்பான் அது கேட்கறதுனால ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ஒன்று அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா நான் போய் நிற்பேன் கண்ணை மூடிக்குவேன் அமைதியை உட்காந்துக்குவேன் அமைதியே இருப்பேன் ஒரு செமை ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க அதாவது பாதி நினப்பு தான் இந்த உலகத்துலேயும் அந்த இந்த உடல் இருக்கேன் இந்த இதுன்னு இருக்கும் பாதி நிலையை நான் முழுசும் மறந்துடுவேன் தான் செமி ட்ரான்ஸில் வந்து நான் இருப்பேன் அப்போ என்னுடைய கைகளை இப்படி குவிச்சு நின்று ஒரு த தலைக்கு மேலே இப்படி கை வச்சுக்குவேன் அவ்வளோதான் நான் ஆண் உலகத்தில் என்ன நல்லா நான் பண்ணினேன் அப்படி படித்தேன் அப்படிங்கிறத எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நான் நான் எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது கீழஸ் இதை கேட்டுகிட்டு இருக்கீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ நானாக எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னா டாக்டர் கேட்குறாரு சரி நம்ம வந்து ஒரு நிலை இல்லாமல் இந்த வந்து பல வழிகளில் நம்ம வந்து இந்த சக்தி அப்படிங்கிறத நம்மளால வாங்கிக்க முடியும் எனர்ஜி அப்படிங்கிறது பல சோர்சஸ்லேருந்து வாங்கிக்க முடியும் ஸோ இந்த ஸ்லோ மெத்தட் வந்து பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லபடியாக ஹெல்ப் ஆகுதா அப்படி எப்படி அது ஹெல்ப் ஆகுது அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு சில ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த ரேக்கி படித்தவங்களுக்கு தெரியும் நிறைய டிசைன் டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதை வந்து அந்த இந்த இப்படி போட்டுக்குவாங்க ஒன்று சரிங்களா அந்த நெட்டில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்குவேன் அந்த ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு எங்கே பிரச்சனையும் ஸோ நான் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பேட்டர்ன் கொடுத்தா சரியாகும் இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் அந்த எனர்ஜி கரெக்டாக அவங்களுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் சரியாகும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்துடுவேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்னில் என்னோட எனர்ஜி நான் அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணுவேன் எப்படின்னா நம்மளுக்கு இந்த கை ஏதாவது சுழுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னு சொன்னால் இந்த சூட வந்து ஒரு தலைகண்ணி ஒன்று ஒன்று வைப்பாங்க தெரியுமா அந்த சுடுதண்ணி உள்ளே ஊற்றி இப்படி வைப்பாங்க இல்லையா இப்போல்லாம் பேச்சஸ் மாதிரி வந்துடுச்சு அப்போ இந்த மசில் வந்து இருகினது எல்லாமே சரியாக போகிறோம் சேம் கான்செப்ட் அதே மாதிரி தான் என் க எங் ஆனால் என்னுடைய எனர்ஜி நான் அந்த இடத்துல செலுத்துகிறேன் ஸோ ஒரு ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி நான் எடுத்துகிட்டு அந்த இடத்துல செலுத்திட்டே இருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவர்களுடைய அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் ஒரு சில நேரங்களில் ஆன்மா உள்ளே வரும்பொழுது எங்கள் உடலுக்குள்ளே வரும்பொழுதே அதில் வந்து டீஃபால்ட்டாகவே அந்த பாதிப்போடு வரும் இவர்களால் இந்த உலகத்தில் எந்த விதமான ஒரு நல்ல முடிவுகள் அப்படிங்கிறது அவர்களால் எடுக்க முடியாது நிறைய துன்பத்திலேயே அவர்கள் வந்து வாழ்வாங்க ஸோ எல்லாத்தையும் என்னால் ஹீல் பண்ண முடியணும் டாக்டர் ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உள்ளே வரும்போதே பாதிக்கப்படுவார்களா அது என்ன நான் இவ்வளோ நாள் வந்து அவரவருடைய கர்மத்திற்கு ஏற்றார் போல் பிறக்கிறார்கள் உடல் எடுத்துக்கிறாங்க அதனால் பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தேன் நீ என்ன புதுசாக உள்ளே வரும்போதே பாதிப்பு வருதுன்னு சொல்கிறேன் இது நான் புதுசாக கேட்குறனே அப்படின்னு டாக்டர் சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறேன் கேளுங்க அதாவது சி இது பிரச்சனை பல பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் வரைக்கும் அதாவது எவ்வளோ தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் வந்து ஒரு இறுக்கமான தன்மை அதனால் அன்னமய கோஷம் இது கனமான சரீரம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்கிறாங்களே அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க இதுக்கு ஒரு கனமான சரீரம் இதுக்கு வந்து இன்னும் அந்த மிருகத்தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த உடலுக்கு இன்னும் நிறையவே இருக்குது ஆனால் ஆன்மா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பக்கா பியூர் ரிஃபைன்டு எனர்ஜி அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு தன்மைகளும் இல்லை அப்படி ரொம்ப இலகுவாக அப்படி மிருதுவாக இருக்கும் அப்போது ஒரு இலகுவாக மிருதுவாக எந்த விதமான தன்மைகளும் இல்லாதது இந்த கடினமான ஒரு மூர்க்கத்தனமான உடலுக்குள்ளே வந்து சேரும் பொழுது அதை அதை ஒன்று ஒன்று அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வந்து முதிர்ந்த ஆன்மாக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படி ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த இளம் ஆன்மாக்கள் இருக்கவங்க வரங்க அவங்க தான் வந்து இந்த இடத்துல சிக்கிறது அப்போது இந்த உடலுக்கும் அந்த ஆன்மாக்கும் ஒரு ஹார்மனி ஒரு ஒரு சம ஒரு இதோட எனர்ஜி ஃப்ளோ வந்து இல்லாமல் போயிடுது இந்த புது ஆன்மாக்களுக்கு இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹேண்டிலிங் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து சரி இல்லாமல் போயிடுது இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு நாளங்கள்லேயே ஆகட்டும் ஊளிலேருந்து வரக்கூடிய சிக்னல் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு கஜ கஜான்னு பாதிக்கப்பட்டதுனால அவங்களுடைய ஆயுட்காலம் முழுசும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தையே அனுபவிக்கிற மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அவங்க அந்த ட்விஸ்டட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க ஸோ கைமையாக ஆகி போயிருது அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இல்லாததினால அவர்களுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப துன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஸோ எங்களை போல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்து வந்து இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு எல்லாத்திற்கும் குணப்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பது அப்படிங்கிறதான் எங்களுடைய முக்கியமான ஒரு பங்காக எங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ நீ வந்து உன்னோடைய எனர்ஜியை வச்சு இங்கே இருக்கக்கூடியவர்களோடய எனர்ஜியை ஒரு சீர்படுத்தி தர அதுதான் நான் கரெக்டு தானே ஃபைனலாக ஒரு வார்த்தைன்னொன்னு ஆஹா ஸோ எஸ் ஆமாம் வடிவேல் சொல்கிற மாதிரி ஆஹா அப்படிங்கிறாங்க கரெக்டு தான் சி அவங்க எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்விக்லி அப்படிங்கிறாங்க ஸ்விக்லினா என்ன குளான்னு கொய்மொயான்னு இருக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்களோட எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து சரியாக இருக்கிற மாதிரி அவர்களுக்கு மாற்றி கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வா எங்களுடைய வேலை உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அணுக்கள்லேயும் அந்த எனர்ஜி அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆகும் அப்போது தவறாக அந்த எனர்ஜி ஃப்ளோ சரியில்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் உடலில் வந்து எந்த விதமான சிக்னல்ஸ் சரியாக பாஸ் ஆகாது செல்ஸ் எந்த விதமான எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்காது அப்போ அவங்களுடைய டிசிஷன் கெப்பாசிட்டியிலேருந்து அவங்க அவங்கள பார்த்துக்கக்கூடிய தன்மையிலேருந்து எல்லாத்துலேயுமே பாதிக்கும் நாங்கள் இதை சரி பண்ணித்தரோம் இதுதான் எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை இதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவனுடைய மூளை அப்படிங்கிறது பக்கா கண்டிஷனில் ஒர்க் ஆகும் ஸோ எஸ் இது ஒரு உண்மையாலுமே பெரிய ஒரு வேலை தான் அப்படின்னோன்னே டாக்டர் சொல்கிறது இருக்குப்பா இது இது உண்மையாலுமே ஒரு நேரம் செலவழித்து இட்ஸ் ஒர்த் வைல் நேரம் செலவழித்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்மையாலுமே ஒரு தகுதி வாய்ந்தது தான் இல்லை அப்படின்னோன்னே உண்மை தான் இதுக்கு வந்து நாங்கள் உண்மையாலுமே பெருமைப்படுறோம் ஸோ நான் வந்து இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே எங்களோட எனர்ஜி நாங்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படிங்கிறாங்க ஸ்பாஞ்சு தானே இந்த அழுக்கெல்ல அப்படி தேக்க தேவைக்கிறதுக்கு நாங்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பாஞ்ச் மாதிரி ஸோ அதை கற்றுக்கிட்டு இங்கே பூமிக்கு வந்து நாங்கள் சொல்லித்தரோம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு செய்திங்க டாக்டர் நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கேஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் கேஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவுக்கு நம்ம போகும்பொழுது பார்க்கலாம் அவங்க வந்து பக்கா ரைக்கு யூசர் சரிங்களா ஸோ அந்த இடத்துக்கு வரும்பொழுது அதை பார்ப்போம் அவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உடலில் வந்து நமக்கு நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது இது உடலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் உண்டு ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது பாதிப்பதுனாலும் கூட நமக்கு நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும் ஸோ ஒரு மாதிரி பிளாக் கலர் பேச்சஸ் மாதிரி நம்மளை சுற்றி அப்படியே வந்துடும் இது என்னென்னா பண்டைய காலத்துலேருந்து நம்பிட்டு இருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பேச்சஸ் அதாவது இந்த ஓசோன் லேயர் ஓட்டையாச்சு அப்படின்னு சொன்னாங்களே அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆண்மாக்கள் நம்மளை வந்து பிடிச்சிருங்கிற மாதிரியெல்லாம் நிறைய நம்பிக்கைகள் அப்படிங்கிறது அது உண்மையாலுமே கிடையாது ஆன்மாக்கள் எல்லாம் நம்மளை வந்து யாரும் இந்த பேய் பிடிக்கிறதெல்லாம் வந்து உண்மையாலுமே கிடையாது ஆனால் இந்த எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகி இந்த எனர்ஜி வந்து ஃப்ரீ ஃப்ளோ சரியாக இல்லை அந்த மாதிரி பிளாக் பேச்சஸ் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனால உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இது உண்மை தான் அப்படிங்கிறார் இது என்னென்னா நிறைய சயின்டிஃபிக்கல் ஆர்டிகிள்ஸே வந்து இந்த மாதிரி விஷயங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஆர்டிகிள்ஸ் ரிசர்ச் பண்ணி பப்ளிஷும் பண்ணியிருந்திருக்காங்க நான் இதை பர்சனலாகவே பார்த்துருக்கேன் என்ன இவர் டாக்டர் தானே ஒரு சில நர்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாராவது ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது அவர்கள் அறியாமல் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியமாக இருக்கும் அவங்க வந்து அந்த பேஷண்ட் மேலே அப்படி கை வச்சுட்டு எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கை இப்படி வச்சுட்டே இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு எனர்ஜி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேஷண்ட் வந்து அப்படி ரொம்ப காமாயிருவாங்க அவங்களுடைய ஹெல்த்தினுடைய அந்த ரிக்கவரி வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது ஏன்னா மனுஷன் முழுக்க முழுக்க எனர்ஜினாலான இது வந்து ஒரு மாதிரி இது வந்து ஒரு சாலிடும் கிடையாது ஆனால் அது ஒரு லிக்விட் மாதிரி பார்க்கறதுக்கு சாலிடாக இருக்கும் ஆனால் அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் மேற்குரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஸோ லிக் சா அது என்ன சாலிட் லிக்விடாக லிக்விட் சாலிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளோட எனர்ஜி அப்போது அந்த தண்ணி போல் இருக்கக்கூடியது அப்படியே சீராக போயிட்டே இருக்கணும் கையமுயா நாச்சின்னா நம்ம அவுட்டு இதை வந்து ஒரு எனர்ஜி இன்னொருத்தன்களுக்கு எனர்ஜியை தாராளமாக பாஸ் பண்ண முடியும் இது சயின்டிஃபிக்கலாகவே உண்மை தான் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறார் இப்படி இருக்கும்பொழுது ஒரு பேஷண்ட் இந்த ரேக்கி ஹீலர் அவங்க அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா இந்த ஹீல் பண்ணும்போது நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன் என்னுடைய மனசை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒருநிலைப்படுத்தி இப்போ சாமாமை இதே நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பேன் அப்படி உட்காரும்பொழுது என்னென்னா என்னுடைய எண்ணெய் ஓட்டங்கள் வந்து குறுக்கிடாமல் நான் அமைதியாக இருக்கும் பொழுது எங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி என்னோட பேஷண்ட்டுக்கு அழகாக அப்படி போகும் இப்படி போகும்பொழுது அவங்க முழுக்க முழுக்க அந்த எனர்ஜி எப்படி வாங்கிடுவாங்க அவங்களும் நானும் அப்படி ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி நாங்கள் அந்த இடத்துல மாறிடுவோம் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் அப்படி கிளென்ஸ் ஆகிடும் அவன் திடகாத்திரமாக திம்ப அவனால் எந்திரிச்சு போக முடியும் அப்படிங்கிறாங்க தர் இஸ் அ கேட்ச் தர் இஸ் அ கேட்ச் இவ்வளவும் பாசிட்டிவாக பார்த்தோம்னா தர் இஸ் அ கேட்ச் எங்கள் கேட்ச் அப்படின்னு சொன்னால் இந்த ஹீலர்ஸ் கிட்டே இல்லை அந்த ரிசீவர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அங்கே போய் உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னால் என்ன தான் ஹீலர் வந்து பக்கவான ஹீலராக இருக்காங்க அவங்க எல்லா எனர்ஜியை வந்து கொடுத்து அவங்க ஹீல் பண்ணுறாங்கன்னாலும் கூட அந்த ரிசீவிங் சைடு வந்து நெகட்டிவ் தாட்ஸும் அதிகமாக இதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் என்னதான் ஹீலர் எனர்ஜி கொடுத்தாலுமே அந்த உடலும் அந்த பிராணமய கோஷம் ஸோ அந்த ஆன்ம சரீரம் அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அவர்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க ஓராயிரம் ஹீலர்ஸ்கிட்ட போனாலும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதுவும் நடக்காது பிகாஸ் அவங்களே அவங்க அந்த ஹீலிங்கை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ் எனர்ஜியில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்துன்னா அதை சரி பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரது தான் இந்த மாதிரி விஷயமான ஒரு விஷ ஒரு ஒரு கலை அப்படின்னே வச்சுக்கலாமே ஏன்னா எப்படி நம்மளுக்கு வந்து இந்த விரல் ரேகை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குமோ அதுபோல் நம்மளுடைய இந்த ஆன்ம பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதை சரி பண்ணி ஏற்ற மாதிரி அதை வந்து நேர்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசும் உடலும் சரிவர ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து அதனுடைய வேலைகளை அது வந்து சீராக அது பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் அது நடந்துருச்சுனாலே உனக்கு எல்லா பிரச்சனையுமே உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க இதுக்கு ஹீலஸ் சார் ஆக்சுவலி ஹெல்பிங் வெரி பிக் வே அப்படிங்கிறாரு டாக்டர் அது அவர் அவர் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் படிக்கும் பொழுது இது 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 உண்மையிலேயுமே உண்மைதாயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பிகாஸ் வேலைக்காரங்க அதிகம் ஓவராக சயின்ஸ் பேசுவாங்களே ஸோ அவரே வந்து இது உண்மைதான் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறாரு நான் படிச்சிருக்கேன் நான் அதை அனுபவிச்சு பட்டிருக்கேன் ஸோ பர்சனலாக ரெண்டு இடத்துலையுமே இருந்தால் எனக்கு அது தெரியும் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது இது புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே சரியாக தோணும் புரியாதவர்களுக்கு இது ஒரு உண்மையாலுமே இது ஒரு புதிதான ஒரு பதிவாக தெரியும் வாய்ப்பு கிடச்சிதுன்னா யாராவது அந்த மாதிரி ஹீலர்ஸை போய் பாருங்கள் பட் அவங்க நல்ல ஹீலராக நல்ல ஹீலர் இல்லையாங்கிறத பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எனக்கு சொல்ல தெரியல அது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது தான் பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு புரிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நாளைக்கு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கும் போது வரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் உங்களுக்கு திறந்த திறந்தெடுப்பி நன்றி வணக்கம்